இன்னைக்கு நாம பீட்ரூட்டை வச்சு தான் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நாம பீட்ரூட் கேசரி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா, 200 கிராம் ரவை, பீட்ரூட்டு துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் நெய், முந்திரி திராட்சை, ஏலக்காய். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சுகர், இது வந்து எவ்வளோ ரவை எடுக்கிறோமோ அது ஈக்குவலாக சுகர் எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். பேன் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்ச நெய்யே அதில் ஊற்றணும். இந்த ஸ்வீட்டுக்கு தேவையானது 50 கிராம் நெய், 200 கிராம் ரவைக்கு 50 கிராம் நெய். நெய் ஹீட் ஆனதும் முந்திரி திராட்சை, இது நல்லா வறுபட்டதும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அந்த ரவையும் அதுலேயே போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்தெடுத்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வர வேணாம், சும்மா கொஞ்சம் லைட்டாக, அது லைட்டாக வந்தாலே போதும். இப்போ இது நல்லா வறுபட்டுச்சு, இப்போ இதை தண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் அந்த 2 கப்பு தண்ணி வைக்கணும். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம இந்த பீட்ரூட்டை நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கணும், பீட்ரூட்டே தெரியாத மாதிரி. தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு, இப்போ இந்த தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு, ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பேஸ்ட்டை வந்து அதை மிக்ஸ் பண்ணணும். அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு கைவிடாமல் இந்த தண்ணியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் கேஸை. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கட்டி இல்லாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலரணும், இல்லைன்னா ரவை வந்து கட்டி கட்டி ஆகிடும். இது கலரிட்டே இருந்தால் கட்டியாகும். இந்த நேரத்தில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணணும். நம்ம எவ்வளோ ரவை எடுத்தோமோ அதே கப்பில் அவ்வளோ சுகர். ஸ்வீட் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். முந்திரி திராட்சை இதில் ஆட் பண்ணிடலாம். திராட்சை போட்டுட்டும் ஏலக்காவை ஆட் பண்ணு.